ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th நியூ புக் இங்கிலீஷில் யூனிட் 3 தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் பேஷண்ட் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரி எடர் பார்க்க போகிறோம். ஓகே, தி ஃபஸ்ட் பேஷண்ட் எழுதின ஒரு பேர் வந்து சிவி பர்கஸ். சிவி பர்கஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் பல் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் பேஷண்ட் எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு பேஷண்ட்லாம் எப்படி என்ன பண்ணுறாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வருது. சிவி பர்கஸ் அவரை பற்றி பார்க்கலாம். ஒரு கதை தான், ஸ்டோரி தான் இது. கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கேஸ் அவர் வந்துட்டு சிவி பர்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஹியூமரஸான காமெடியாக வந்து பிளே ரைட் எழுதுகிறவர். அவரோட சுச்சுவேஷனல் ஹியூமர், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஹியூமர் இது பண்ணுவார். இன்டென்சிஃபைஸ் எமோஷன்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் இந்த பிளே. அந்த ஹியூமர் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக காட்டியிருப்பார். இல்லை காமெடியாக அவரோட பிளேஸ் வந்துட்டு நிறைய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். இவரோட கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கீஸோட கேரக்டர்ஸ் பிளேஸ் எல்லாமே நிறைய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஷார்ட் பிளேஸ் ஃபார் லார்ஜ் கிளாஸஸ், டீச் யுவர் செல்ஃப் ஸ்பீச் ட்ரைனிங் அண்ட் கிளாஸ் ரூம் பிளே ஹவுஸ் பெர்சன் ஆக்ஷன். ஓகேவா, இது எல்லாமே இவரோட மிச்ச ஃபேமஸ் ஒர்க்ஸ். ஓகேவா, ஓகே, கிளாசரி பார்க்கலாம். குரூனிங், குரூனிங்னா க்ரைங் இன் பெயின், வழியில் அப்படி கத்துறது தான் குரூனிங் அப்படின்றது. ட்ரெட்ஃபுல் அப்படின்னா ரொம்ப பேட், எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பேட், எக்ஸ்ட்ரீம்லி பேட். ஐஸ், ஐஸ் லோலிஸ் அப்படின்னா வந்துட்டு ஃப்ளேவர்டு ஐஸ் அல்லது ஐஸ்கிரீம் ஆன் ஸ்டிக், ஒரு குச்சியில் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதான் ஐஸ் லாலிஸ் அப்படின்றது. வினி அப்படின்னா வந்துட்டு வினி டக்னா ஸ்மால் பப்புல், ஒரு சின்னதாக ஒரு இழுக்கிறது, சரியா, அதான் வினி டக். கேஸ்னா அனஸ்தீஷியா, அனஸ்தீஷியா கொடுப்பாங்கள்ல, அதான் கேஸு. ஸ்க்ரீம்னா எ வெரி ஃபன்னி திங், ஒரு ரொம்ப ஒரு சிரிப்பான ஒரு திங் தான் ஸ்க்ரீம்னு சொல்கிறது. ஃபெரியிங்னா கேரியிங், குவெர்னா ஸ்ட்ரேஞ்சு, ரித்திங்னா ட்விஸ்டிங் த பாடி ஃப்ரம் சைட் டு சைட், இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த உடம்பை வந்துட்டு சுற்று ட்விஸ்ட் பண்ணுறது. அகோனினா ரொம்ப வழிக்கிறது, பெயினாக இருக்குது. சல்கிங்னா பீங் சேட் அண்ட் சைலண்ட், ரொம்ப சோகமாக இருக்குது தான் சல்கிங். பிளட்னா ஹேஸி நாட் கிளியர், பிளட்னா அப்படியே கிளியராக இருக்காது, சும்மா ஹேஸியாக இருக்குது. ஓகே, க்ரூனிங்னா க்ரைங் இன் ட்ரெயின், ட்ரெட்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி பேட், ஐசி லாலிஸ், ஃப்ளேவர்ட் ஐஸ் ஆர் ஐஸ்கிரீம் ஒனஸ்டிக், வினிடக், ஸ்மால் புல், கேஸ், அனஸ்தீஷியா, ஸ்க்ரீம், எ வெரி ஃபன்னி திங், ஃபெரிங், கேரிங், குவிர் ஸ்ட்ரேஞ்ச், ரித்திங், ட்விஸ்டிங் த பாடி ஃப்ரம் சைட் டு சைட், அகோனி, சிவியர் பெயின், சல்கிங், பீங் சேட் அண்ட் சைலண்ட், பிளட், ஹேஸி நாட் கிளியர். ஓகேவா, இவ்வளோதான் இதோட கிளாசரிஸ் முடிஞ்சு. இப்போ லெசன் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது வந்துட்டு அந்த பிளே என்னது அப்படின்னா, ஒரு டாக்டரோட இதில் வந்துட்டு கிளினிக்கில் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு பல் டாக்டர் டென்டிஸ்டோட கிளினிக்கில் இருக்கிற அந்த நடக்கிற வெயிட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல எப்படி என்னென்ன சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்றது தான். இதில் உள்ள கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மென் ஒன்லேருந்து எட்டு வரைக்கும் எட்டு மென் இருக்காங்க. மென் ஒன், உமன் ஒன்லேருந்து எயிட் வரைக்கும் எட்டு உமன் இருக்காங்க. அப்புறம் டென்டிஸ்ட், அந்த டாக்டரு, அப்புறம் நர்ஸு, அவருக்குள்ள நர்ஸு, ஒரு லிட்டில் கேர்ளும் ஒரு ஸ்மால் பாயும் இருக்காங்க. சரி, ஒரு சின்ன பொண்ணு, சின்ன பையன், எட்டு மென், எட்டு உமன், ஒரு நர்ஸு, ஒரு பல் டாக்டர், சரியா, டென்டிஸ்ட். ஓகே, சீன் பார்க்கலாம். கர்டைன் ரைசஸ் ஆகுது. த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் ஆர் சீட்டட் இன் அ டென்டிஸ்ட் வெயிட்டிங் ரூம், டென்டிஸ்டோட வெயிட்டிங் ரூமில் அந்த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உமன் 1 to 8, அப்புறம் மென் 1 to 8 உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு மெகசின்ஸ் அல்லது நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காங்க, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டருக்காக. ஸோ எல்லோரும் நியூஸ் பேப்பர், மெகசின், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சுட்ருக்காங்க. மேன் 4 வந்துட்டு அஸ் அ ரஃப் பேண்டேஜ் டைடு ரவுண்டு ஹிஸ் ஜா, அவரோட ஜா, அவரோட தாடையிலேருந்து தாடையில் வந்துட்டு ஒரு பெரிய பேண்டேஜ் வந்து கட்டி உட்கார வச்சுருக்காங்க. மேன் 4 உட்காந்துருக்காரு. அவர் வந்துட்டு ஹோல்டிங் த பேண்டேஜ் அண்ட் க்ரூனிங், அப்படியே க்ரூனிங்னா ஒரு மாதிரி பெயினில் அப்படியே அழுகிறது, அதான் க்ரூனிங். சரி, அவர் அப்படியே பெய் வழியில் அழுதுட்டுருக்காரு. மேன் 3, மேன் 5, மேன் 6 அவங்க எல்லாருமே அப்போ தான் வெயிட்டிங் ரூமுக்குள்ளே வர்றாங்க. யார் யார், மேன் 4 மட்டும் இப்படி இதை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. மேன் 3, 5, 6 அவங்க எல்லோரும் அப்போ தான் வெயிட்டிங் ரூமுக்குள்ளே வராங்க. மே உமன் 5, சாரி, மேன் 3யும் உமன் 5ம் 6ம் உள்ளே வராங்க. உமன் 5 சொல்கிறாங்க, வி வில் ஹாவ் சம் டைம் டு வெயிட் பிஃபோர் த டென்டிஸ்ட் ரீசஸ் டியர், நம்ம வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, சென்சஸ் நமக்கு பார்க்குற டென்டிஸ்ட் நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 5வது ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 சொல்கிறாங்க. உமன் 6 சொல்கிறாங்க, ஸோ ஐ சி, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 6 சொல்கிறாங்க. உமன் 5 சொல்கிறாங்க, பட் ஐ வில் ஷோ யூ சம் ஆஃப் மை ஹாலிடே ஃபோட்டோகிராஃப்ஸ் டு பாஸ் த டைம், நான் வந்துட்டு உனக்கு வந்து லீவில் எடுத்த ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன், நம்ம டைம் பாஸ் பண்ணலாம் அவரை கூப்பிட்ற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உமன் 5. உடனே மேன் 3, உமன் 5 அண்ட் உமன் 6 சிட். உமன் 5 டேக்ஸ் அ பேக்கெட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃப்ரம் ஹர் ஹேண்ட்பேக், த்ரோ அவுட் த பிளே, சி கான்சன்ட்ரேட் அண்ட் ஆன் ஷோயிங் ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். அவர் மூணு பேரும் வந்துட்டு உட்காடுறாங்க, வந்தாங்கல்ல, உமன் 3, மேன் 3, உமன் 5, உமன் 6, மூணு பேரும் உட்காடுறாங்க. அதில் உமன் 5 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க ஹேண்ட்பேக்லேருந்து, பேக்கெட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க அந்த ஃப்ளே ஃபுல்லுமே இந்த ஃபோட்டோகிராஃப் காட்டுறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. மேன் 5 அடுத்தது,
மோர் டைம் டு யூ மேக் இட் ஜாக்க அப்படின்னு சொல்லிட்டு மேன் ஃபைவ் வந்துட்டு மேன் சிக்ஸ் கிட்டே கேட்குறாரு, என்ன டைம் இப்போது ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேன் சிக்ஸ் தான் ஜாக் அப்படின்றவர். அவர் ரிப்ளை பண்ணுறாரு, ஆல்மோஸ்ட் 8:30, தி டென்டிஸ்ட் ஷுட் பி அலாங் எனி மூமெண்ட். 8:30 ஆகிடும், ஆகும்போது டென்டிஸ்ட் கண்டிப்பாக என்ன கொஞ்சம் நேரத்தில் எப்போ வேணாலும் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மேன் சிக்ஸ் சொல்கிறார். மேன் சிக்ஸ் தான் வந்துட்டு ஜாக்குன்னு சொல்கிறவர், சரியா? மேன் ஃபைவ் கேட்டுக்கு சொல்கிறார். அடுத்து உமன் சிக்ஸ், இசன்ட் அ ட்ரெட்ஃபுல் ஹார் ஆஃப் மே மார்னிங் டு சி எஸ் டென்டிஸ்ட், ஐ எம் நாட் ஹாஃப் வே அவே கேட்டு. ஓ அப்படியே ட்ரெட்ஃபுல்னால் அப்படியே ரொம்ப சோகமாக, ஓ காலையில் இப்படி ஒரு சோகமாக வந்து உட்காந்துருக்கணுமா பல் டாக்டரை பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உமன் சிக்ஸ். அடுத்து மேன் ஃபைவ் கேட்குறாரு, ஐ ஹோப் ஹி ஓன்ட் பி லாங், ஐ எம் கோயிங் டு பி லேட் ஃபார் ஒர்க் எனிவே. ஐயோ இவர் லேட்டாக தான் வரப்போகிறாரு, நான் ஒர்க்குக்கும் லேட்டாக தான் போகிறேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மேன் ஃபைவ் சொல்கிறார். மேன் சிக்ஸ் சொல்கிறாரு, சம்திங் ஷுட் பி டன் அபவுட் டென்டல் ஹார்ஸ், ஐ ஹவ் ஆல்வேஸ் செட் ஸோ அண்ட் ஐ வில் கோ ஆன் சேயிங் ஸோ. சம்திங் வந்துட்டு அந்த டென்டல் ஹார்ஸ் பற்றி இது பண்ணணும், ஐ ஹவ் ஆல்வேஸ் செட் ஸோ அண்ட் ஐ வில் கோ ஆன் சேயிங் ஸோ. அடுத்து வந்து என்டர் உள்ள என்ன நர்ஸ் உள்ளே நர்ஸ் வராங்க, இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உமன் சிக்ஸ் அடுத்தது, குட் த டென்டிஸ்ட் ஷுட் நாட் பி லாங் நவ், ஓகே நர்ஸ் வந்துட்டாங்க டென்டிஸ்ட் வந்து ரொம்ப லேட்டாக ஆக்க மாட்டார் வந்துருவார் அப்படின்னு சொல்லி உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. உமன் ஃபைவ் சொல்கிறாங்க, அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டிங் ஹவுசஸ் ஆஃப் பேட்லிங் ஆன் சி அவர் போர்டிங் ஹவுஸ், தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஐ ஃபெல் அப், வி நியர்லி டைட் லாஃபிங். அதாவது வந்துட்டு அவங்க ஒரு விதை காமிச்சு, இதான் வந்து போர்டிங் ஹவுஸு வேட்லிங் ஒன் சி, இது இது கடலில் வந்துட்டு நாங்கள் போர்ட் பண்ணோம், அப்போ வந்துட்டு அங்கே போர்டிங் ஹவுஸ் இதுதான் எங்களோட போர்டிங் ஹவுஸு, இங்கே வந்துட்டு சிரிச்சு சிரிச்சே வந்துட்டு நாங்கள் வந்து விழுந்தோம், சாகிற அளவுக்கு சிரிப்போம், அப்படி சிரிப்போம், இந்த ஸ்டெப்ஸில் தான் நாங்கள் விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை காமிச்சிட்டு கதை சொல்லிகிட்டே இருக்காங்க உமன் ஃபைவ். உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க, இட் லுக்ஸ் குவைட் எ நைஸ் பிளேஸ், ஆ அந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. உமன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் கிட்ட தான் ஃபைவ் காட்டுறாங்க ஃபோட்டோவை. ஓ உமன் ஃபைவ் சொல்கிறாங்க, ஓ இட் வாஸ் அந்த லேண்ட்லேடி வாஸ் அ டியர், அந்த லேண்ட்லேடி தான் வந்துட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபைவ் சொல்கிறாங்க. உமன் ஃபைவ் இன்னொரு ஃபோட்டோகிராஃப் காட்டுறாங்க, திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர்ஸ், யூ கேன்ட் குவைட் சீ ஹர் ஃபேஸ், யூ சீ மை ஃபிங்கர் காட் இன் த வே பட் ஷீ ஹேஸ் சச் அ நைஸ் ஃபேஸ், இதோ இவங்க தான் லேண்ட்லேடி, உங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ காமிச்சு உமன் ஃபைவ் சொல்கிறாங்க. உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க, ஐ எம் ஷுர் சீ ஹேஸ், ஆமாம் கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. என்டர் உமன் செவன் அண்ட் லிட்டர் கேர்ள், உமன் செவனும் ஒரு சின்ன பொண்ணு வர்றாங்க. உமன் செவன் சொல்கிறாங்க, ஓ டோ கம் அலாங் டொரோத்தியா, ஓ டொரோத்தி அவங்க அந்த இந்த குட்டி பொண்ணு பேர் டொரோத்தியா, ஸோ வா டொரோத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே உமன் செவன் உள்ளே வராங்க. லிட்டில் கேர்ள், ஐ டோன்ட் வாண்ட் டு சி த டென்டிஸ்ட், ஐ ஓன்ட் அந்த லிட்டில் சின்ன பொண்ணு சொல்லுது, எனக்கு பல் டாக்டர் பார்க்க வேணாம், நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. உமன் செவன் சொல்கிறாங்க, நவ் டொரோத்தியா ரிமெம்பர் வாட் யுவர் டேட் சேட், டேடி செட் இஃப் யூ ஓன்ட் ஹாவ் யுவர் டீத் சீன் டு நோ மோர் ஐஸ் லாலிஸ், ஐ டொரோத்தியா அப்பா என்ன சொன்னாங்க மறந்துட்டியா, நீ பல் டாக்டர் பா காட்டல அப்படின்னா உனக்கு ஐஸ் லாலிஸே இனிமேல் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லிட்டில் கேர்ள் சொல்கிறாங்க, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஐஸ் லாலிஸ், எனக்கு ஐஸ் லாலிஸ்லாம் வேணாம் டாக்டர் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு டொரோத்தியா சொல்லுது. The little girl is dragged to her seat by woman 7. She sits weeping. Man 4 groans loudly. அந்த சின்ன பொண்ணை வந்துட்டு அவங்க அம்மா அதாவது உமன் செவன் என்ன பண்ணுறாங்க, இழுத்து பிடிச்சி இழுத்து சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. உமன் ஃபோரும் சத்தம் போட்டு அழுகிறாரு அவருக்கு வழி தாங்க முடியாமல், சாரி மேன் ஃபோர். உமன் ஃபோர் அடுத்தது, ஹியர்ஸ் த டென்டிஸ்ட், உமன் ஃபோர் சொல்கிறாங்க இதோ டென்டிஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் த்ரீ சொல்கிறாங்க, அட் அபவுட் டைம் டூ, அப்பாடா டைமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உமன் த்ரீ சொல்கிறாங்க. என்டர் டென்டிஸ்ட், டென்டிஸ்ட் சொல்கிறார், குட் ஐ ஹாவ் த ஃபஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ் டென்டிஸ்ட் சொல்கிறாரு, ஃபஸ்ட் பேஷண்ட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எக்ஸிட் டென்டிஸ்ட் இன்ட்டு சர்ஜரி, சர்ஜரிக்குள்ளே போகிறாரு. உமன் தட்ஸ் யூ ஜோ, உடனே அந்த ஃபஸ்ட் உமன் கூட வந்து அவங்க சொல்கிறாங்க, ஜோ நீ தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேன் ஒன் அண்ட் உமன் ஒன் ஸ்டாண்டு, மேன் ஒன் எஸ் தட்ஸ் மீ, மேன் ஒன் சொல்கிறாரு, மேன் ஒன்று உமன் ஒன்று எந்திரிச்சு நிற்கிறாங்க ஃபஸ்ட் பேஷண்ட் கேட்டோன்னே. அப்போ மேன் ஒன் சொல்கிறாரு, ஆ அம்மா நான் தான் ஃபஸ்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமன் ஒன் சொல்கிறாங்க, நவ் மேக் ஷுர் ஹி புல்ஸ் அவுட் த ரைட் ஒன் ஜோ, அவங்க வந்துட்டு அவரை உள்ளே அனுப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, கரெக்டானதை வந்துட்டு பிடுங்குறாரான்னு பார்த்துக்கோ, கரெக்டான பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஒன் சொல்கிறாங்க. மேன் ஒன் பேர் வந்து ஜோ. மேன் ஒன் சொல்கிறாரு, ஐ வில் ஆ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறார். உமன் ஒன் சொல்கிறாங்க, குட் பை ஜோ ஐ வில் வெயிட் ஃபார் யூ, உள்ளே போய்ட்டு வா உனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் மேன் ஒன் டு சர்ஜரி உமன் ஒன். மேன் ஒன் உடனே உள்ள சர்ஜரிக்குள்ளே போகிறாரு, உமன் ஒன் வந்து வெயிட் பண்ணுறாங்க. உமன் டூ,
ஐ பிலீவ் த டென்டிஸ்ட் இஸ் எவர் சோ குட். உமன் டூ சொல்கிறாங்க தி டென்டிஸ்ட் ரொம்ப நல்லவர், நல்லா பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உமன் டூ வந்து உமன் ஒன் கிட்டே சொல்கிறாங்க. உமன் த்ரீ சொல்கிறாங்க, எஸ் ஹி டுக் அவுட் சிக்ஸ் ஃபார் மிஸ்ஸஸ் ஜோன் ஸ்டோன் அண்ட் ஷீ நெவர் ஃபில்டர் திங்க். ஜோன் ஸ்டோனுக்கு வந்துட்டு அவர் வந்து 3-6 இதை வந்து பல்ல வந்து எடுத்திருக்காரு, அவங்க அதெல்லாம் அது இவங்க எதுவுமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உமன் த்ரீ சொல்கிறாங்க. என்டர் உமன் 8 வித் அ ஸ்மால் பாய். உடனே அந்த டைமில் உமன் 8 வராங்க ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு. உமன் 8 சொல்கிறாங்க, நவ் மோரிஸ் தர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப். அவங்க அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, மோரிஸ் நீ எதுவும் ரொம்ப பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மால் பாய் சொல்கிறான், ஐ எம் நாட் அஃப்ரைடு, நான் பயப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உமன் 8 சொல்கிறாங்க, ஜஸ்ட் அ லிட்டில் புல் அண்ட் யுவர் சச் அ வீனி டக் அண்ட் ஆல் த பெயின் வில் பி கோன். ஒரு சின்னதாக புல் இழுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன டக் அவள் தான் எல்லா வழியும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 8 அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் சொல்கிறான், தெர் இஸ் நோ நீட் டு ட்ரீட் மீ லைக் எ பேபி, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் இட், என்னை நீங்கள் குழந்த மாதிரி நடத்தாதீங்கம்மா, நான் ஒன்றும் டென்டிஸ்ட் பல் டாக்டர்க்கெலாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் பாய் சொல்கிறான். உமன் 8 சொல்கிறாங்க, நாட் நவ் சிட் டவுன் குவிக்லி மவுரிஸ் அண்ட் ஐ எம் ஷுர் த நைஸ் டென்டிஸ்ட் ஓன்ட் பி லாங். ஓகே அப்போ வந்து நீ அமைதியாக உட்காரு மவுரிஸ், இந்த டென்டிஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் பார்ப்பாரு, கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லாரையும் பார்த்து முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் 8 சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் சொல்கிறார், ஐ திங்க் ஐ வில் கெட் அ மெகசன், ஐ ஃபீல் லைக் ரீடிங், ஒரு புக் இருந்தால் நான் வாட்டில் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸ்மால் பாய் கோஸ் டு டேபிள் அண்ட் லுக்ஸ் த்ரூ த பைல் ஆஃப் மெகசன்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். அவன் டேபிள் கிட்டே போயிட்டு அங்கே இருக்க எல்லா பேப்பர்ஸு நியூஸ் பேப்பர்ஸ் மெகசன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறான். உமன் 8 சொல்கிறாங்க, ஆல் ரைட் டியர் ஜஸ்ட் யூஸ் யூ லைக், ஓகே போய் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு உமன் 8 சொல்கிறாங்க அவங்க பையனை. உமன் 8 சிட்ஸ் அவங்களும் உட்காந்துட்டாங்க. மேன் 5, ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் கேஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட் த லாஸ்ட் டைம், நான் வந்து இந்த தடவை அனஸ்தீசியா கண்டிப்பாக கேட்பேன், போன தடவை மாதிரி மறந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 5 சொல்கிறாரு. மேன் 1 சொல்கிறாரு, ஐ நியூ எ சாப் சாப் ஒன்ஸ் ஹி ஆஸ்க்டு ஃபார் கேஸ், இட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஹி எவர் ஆஸ்க்டு ஃபார் எனி திங். மேன் 2 சொல்கிறார், இஸ் தட் அ ஃபேக்ட், என்டர் நர்ஸ் ஃப்ரம் தி சர்ஜரி, ஷி வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிட்ஸ் லெஃப்ட். நர்ஸ் வந்து டவுக்குன்னு அவங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க, சர்ஜரிலேருந்து வெளில வராங்க, வந்துட்டு அந்த ஸ்டேஜில் இது பண்ணி லெஃப்ட் சைட் போகிறாங்க. மேன் 4 கேட்குறாரு, ஐ ஷுட் நாட் ஆஸ்க் ஃபார் கேஸ் ஆர் எனி ஆஃப் திஸ் ட்ரக்ஸ் ஈதர், இட்ஸ் அன் அன்நேச்சுரல் டு ஐ சே, கிவ் மீ த ஓல்டு ஃபேஷன் மெத்தட்ஸ். மேன் 4 சொல்கிறாரு, நான் வந்து கேஸ்லாம் அனசிசியெல்லாம் கேட்க மாட்டேன், அது வந்துட்டு இயற்கை கிடையாது, எனக்கு ஓல்டு ஃபேஷன் பழைய காலத்து மெத்தடே போதும் அப்படின்ட்டு மேன் 4 சொல்கிறாரு. மேன் 5 சொல்கிறாரு, யூ கேன் ஹாவ் தம், ஐ வில் ஹாவ் இட் வித்தவுட் த பெயின், நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு இது வழியே இல்லாமல் புது மருத்துவத்திலே நான் இது பண்ணிக்கிறேன், பழைய மருத்துவம்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 5 சொல்கிறாரு. உமன் 5 சொல்கிறாங்க, உமன் 5 அண்ட் யூ வில் லவ் திஸ் ஒன் டியர், அவங்க ஃபோட்டோவை காமிச்சு இதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சேர்ந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டே இருக்காங்க. உமன் 6, ஐ எம் ஷுர் இவங்க வெறலையே இல்லாமல் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உமன் 6 சொல்லிட்டே இருக்காங்க. உமன் 5, இட் இஸ் ஒன் ஆஃப் மீ ரைடிங் எ டாங்கி அலாங் த சான்ஸ், இது வந்து நான் வந்து டாங்கி கழுத ஓட்டினேன் அப்போ வந்துட்டு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ நினைக்கிறேன். உமன் 6, ஓ ஐசே அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5, இசன்ட் ஏஸ் இட் எஸ் ஸ்க்ரீம் டியர், ஐ சாட் ஆன் இட் ராங் வே அரவுண்ட் ஜஸ்ட் ஃபார் த லாஃப். ஸ்க்ரீம்னா ஒரு ஃபன்னி திங், அதாவது அந்த மாதிரி அந்த டாங்கியில் போகிறது ஒரு நல்ல ஒரு காமெடியாக இருந்தது அப்படின்னு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்டர் நர்ஸ் லெஃப்ட் ஃபெரிங் ஏ லார்ஜ் ஹேமர், சி க்ராசஸ் த ஸ்டேஜ் அண்ட் கோஸ் இன் டு த சர்ஜரி. அந்த நர்ஸ் வந்து லெஃப்ட் சைடுக்கு போனாங்களே, அவங்க மறுபடியும் ஒரு கையில் ஒரு சுத்தியல் ஹேமரோட வர்றாங்க, பெரிய ஹேமர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஜை வந்துட்டு க்ராஸ் பண்ணி சர்ஜரிக்குள்ளே போகிறாங்க. மேன் 6 சொல்கிறாரு, வாசர் ஹேமர் ஷிவஸ் ஹேரிங், அவங்க ஹேமர் தானே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன் 6 கேட்குறாரு. மேன் 7 கேட்குறாரு, ஐ ஹவ் சீன் டென்டிஸ்ட் யூஸ் சம் குவர் டூல்ஸ், ஆமாம் டென்டிஸ்ட்லாம் பல் டாக்டர்லாம் வந்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேன் 6 சொல்கிறாங்க, வெல் இஃப் இட் வாஸ் நாட் அ ஹேமர் ஐ ஷுட் பி அட்டெண்டிங் அண்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆர் நாட் அ டென்டிஸ்ட், இது வந்துட்டு சுத்தியல் இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்கணும், டென்டிஸ்ட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேன் 6 சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ஹேமராக இல்லையா அப்படின்னா அவருக்கு சந்தேகமாக இருக்குது. அடுத்து உமன் 5 சொல்கிறாங்க, ஐ ஹோப் ஹி இஸ் நாட் கோயிங் டு யூஸ் இட், அவர் இது கேட்பார் ஹேமரு சுத்தியெல்லாம் யூஸ் பண்ணி பல்ல பிடுங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 சொல்கிறாங்க. உமன் மேன் 3 சொல்கிறாங்க, இட்ஸ் அ பெக்குலியர் திங் டு ஹாவ் என்ன சர்ஜரி, இது வந்துட்டு ஒரு ரொம்ப பெக்குலியரான ஒரு திங்கு, இதை வந்து சர்ஜரியில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேன் 3 சொல்கிறார். த சவுண்ட் ஆஃப் ஹேமரிங் இஸ் கேட் ஃப்ரம் த சர்ஜரி, எவ்ரி ஒன் லுக்ஸ் அட் த சர்ஜரி ரூம் அண்ட் தென் அட் த ஹேமர் ஒன் அனதர். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சுத்தியல் அடிக்கிற சத்தம் ஒரு சர்ஜரி ரூம்லேருந்து கேட்குது, எல்லாரும் அப்படியே ஒருத்தவங்க ஒருத்தர் அப்படியே பார்க்குறாங்க சர்ஜரி கதவையே. உடனே உமன் 1 சொல்கிறாங்க, ஓ ஜோ மை புவர் ஜோ, ஓ வாட் வில் ஐ டூ, ஜோவை தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஜோ நான் என்ன செய்வேன், உன்னை போய் சுத்தியல் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 சொல்கிறாங்க. உங்கள் எந்திரிச்சு நின்றுட்டு
கத்துறாங்க. உமன் டூ சொல்கிறாங்க, ஐ ஷுட் நாட் ஒரி, டென்டிஸ்ட் ப்ராப்ளி நோஸ் வாட் இஸ் டூயிங், நீங்க கவலைப்படாதீங்க, பல டாக்டருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்படின் உமன் டூ சொல்கிறாங்க. உமன் ஒன்று சொல்கிறாங்க, எஸ் பட் டஸ் ஜோ ஷுர்லி ஹீஸ் நாட் ஹேமரிங் ஆன் புவர் ஜோஸ் டூத். ஆ ஓகே ஓகே ஜோ, நல்லவே அந்த டாக்டர் வந்துட்டு ஜோவோட பல்ல போயிட்டு சுத்தியில் வச்சு அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உமன் வந்து சொல்கிறாங்க, பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. உமன் டூ சொல்கிறாங்க, நான் சிட் டவுன் அண்ட் டோன்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப், ஐ எம் ஷுர் ஜோ இஸ் ஆர் குவைட் ஆல் ரைட். உடனே உமன் டூ சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அவர் நல்லா தான் இருப்பார், உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் ஒன்ஸ் இட்ஸ் தெர் இஸ் மோர் ஹேமரிங் ஃப்ரம் திஸ் ஜெரி, உமன் ஒன் இஸ் அபவுட் டு ஸ்டாண்ட் வித் பட் வித் உமன் டூ ரெஸ்ட்ரெயின்ஸ் ஹர், உமன் டூ தர் தர் டியர் டூ சிட் டவுன் குயிக்லி. அதே மாதிரி இந்த மறுபடியும் சித்தம் கேட்குது, இவங்க எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே உமன் டூ சொல்கிறாங்க, கவலைப்படாமல் உட்காருங்க, பேசாமல் அம்மா இதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேன் ஃபைவ் சொல்கிறாங்க, ஐ டோன்ட் லைக் த சவுண்ட் ஆஃப் தட், எனக்கு இந்த சவுண்டே பிடிக்கல அப்படின்ட்டு மேன் ஃபைவ் சொல்கிறாரு. மேன் ஃபோர் சொல்கிறாரு, ஐ ஷுட் நாட் வொரி, த தீஸ் டென்டிஸ்ட் நோ வாட் தே ஆர் டூயிங் ஹோப், அப்படியே பல் டாக்டருக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நம்பிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபோ மேன் ஃபோர் சொல்கிறார், நான் ஒரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. நர்ஸ் என்டர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி அண்ட் வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் அவர் லெஃப்ட், எவ்ரி ஒன் வாட்சஸ் ஹர் அண்ட் சர்ஜன்ஸ். நர்ஸ் மறுபடியும் வெளில வராங்க, ஸ்டேஜை தாண்டி அப்படியே லெஃப்ட் சைட் போகிறாங்க. உமன் செவன், ஷீ டிட் நாட் லுக் வெரி ஒரிட் எனிவே, உங்களை பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ஒரிடாலாம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு உமன் செவன் சொல்கிறாங்க. உமன் எயிட் சொல்கிறாங்க, நோ இட்ஸ் பேஷண்ட் ஹூ ஒரிஸ், அவங்க ஒரி பண்ண தேவையில்லை, பேஷண்ட் தான் ஒரி பண்ணணும், ஏன்னா அவங்கள தானே எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் எயிட் சொல்கிறாங்க. உமன் செவன் சொல்கிறாங்க, ஐ சே லெட் ஹிம் ஒரி, ஒரி இஸ் நேச்சுரல், இட் நெவர் டிட் எனி ஒன் ஹம், பரவாயில்ல ஒரி பண்ணட்டும், எல்லா அது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு வழின்றது இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு உமன் செவன் சொல்கிறாங்க. உமன் ஒன் சொல்கிறாங்க, ஐ விஷ் யூ ஓன்ட் டாக் லைக் தட் வித் மை புவர் ஜோ இன் தர் மேபி ரித்திங் இன் அகோனி, நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்க, எங்கள் ஜோ பாவம், பாவம் ஜோ ரித்திங் இன் அகோனி, ரித்திங்னா வந்துட்டு அவனோட உடம்பு வந்துட்டு இங்கிட்ட உங்ககிட்ட நகர்த்துறது வழியில், அகோனினா ரொம்ப பெயின், சரி அந்த மாதிரி வந்துட்டு ஜோ வந்துட்டு அங்கே இருப்பான், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் வந்து சொல்கிறாங்க. என்டர் நர்ஸ் லெஃப்ட், லெஃப்ட் நர்ஸ் மறுபடியும் லெஃப்ட் சைட்லேருந்து வராங்க, அவங்க பெரிய ஒரு பேர் ஆஃப் ஒரு ஜோடி பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி சர்ஜரி ரூம்குள்ளே போகிறாங்க. மேன் ஃபோர் என்ன பண்ணுறாரு, க்ரோன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் க்ரோன்ஸ் ஆஃப்டர் ஹிம், மேன் ஃபோர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இது பண்ணுறாரு, மிச்சம் எல்லாருமே அதே மாதிரி பண்ணுறாங்க. உமன் ஒன் வாட்சஸ் இன் ஹாரர், ஷி ஸ்டாண்ட்ஸ் த நர்ஸ் எக்ஸிஸ்ட் இன்ட்டு தான் சர்ஜரி, மறுபடியும் நர்ஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. உமன் ஒன் சொல்கிறாங்க, நோ நோ இட் கான் பி ட்ரூ, தே கான் டூ திஸ் டு ஜோ, நாட் டு திஸ் மை ஜோ, அதாவது வந்து இல்லை ஜோ கிட்ட இது மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, எதுவும் பண்ணிடக்கூடாது ஜோ அப்படின்னு சொல்லிட்டு. உமன் டூ ஃபோர்ஸஸ் உமன், மறுபடியும் உமன் டூ வந்து நீங்கள் பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர் தேர் டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப் டியர் டூ, தேர் இஸ் நத்திங், நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, ஒன்றாகாது ஜோக்கு அப்படின்னு சொல்லிட்டு உமன் டூ சொல்லி உட்கார வைக்கிறாங்க உமன் ஒன்று. உமன் ஒன்று வந்துட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. மேன் த்ரீ சொல்கிறார், எ பிட் பிக் பர்சன்டேட், ஒரு சின்ன பிட், ஒரு சின்ன இது அதான், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேன் ஃபோர் சொல்கிறாரு, நத்திங் டு வாட் தே யூஸ் இன் த ஓல்ட் டேஸ், ஐ ஹியர்ட் ஆஃப் அ சாப் ஒன்ஸ் த ரூட்ஸ் ஆஃப் ஹோர்ஸ் டீத் வேர் ரேப்டு அரவுண்ட் இஸ் ஜா போன், ஹி வாஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இருந்துச்சாரு, இவர் வந்துட்டு இந்த அவர் வந்து பழைய காலத்துலாம் இது மாதிரிலாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த வழியோட பிடிச்சிக்கிட்டு அஞ்சு மணி நேரமாக அந்த சேர்லேயே உட்காந்துருக்காரு மேன் ஃபோர். மேன் த்ரீ சொல்கிறாங்க, நான் த ஹோஸ் ஃபார் இட், ஐ வில் பெட், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன் த்ரீ சொல்கிறாங்க. தெர் இஸ் அ ஸ்டடன் ஸ்க்ராச் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த சர்ஜரி, உமன் ஒன் காஸ்ப்ஸ் வித் ஹாரர் அண்ட் இஸ் அபவுட் டு மேக் அ டேஷ் ஃபார் த சர்ஜரி டோர் வென் சீஸ் dragged back by woman woman to man four groans loudly, the small boy and little girl that able start a fight about a magazine they both want, man woman 8 and woman 7 attempt to separate them though all this noise, woman 5 is still trying to show her photograph. ஒரு சடன் ஸ்க்ராச் ஸ்க்ரீச் ஆஃப் மெட்டல், அண்ட் சர்ஜரி ரூம்ல ஏதோ மெட்டல் வந்து சத்தம் கேட்குது உடையிற மாதிரி. உமன் ஒன் வந்துட்டு அப்படியே ஹாரரில் இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க, என்னடா அப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உமன் டூ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மேன் ஃபோர் அப்படியே வழியில் வந்து கத்துறாரு பல்வழியில். அந்த சின்ன பொண்ணும் சின்ன பையனும் வந்துட்டு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்குக்கு வந்து சண்டை போடுக்கிறாங்க. உங்கள் அம்மா அம்மா ரெண்டு பேரும் உமன் எயிட்டும் உமன் செவனும் உங்களை வந்து பிரித்து விட்றாங்க சண்டை போடாமல். இவ்வளோ சத்தத்துலேயும் வந்துட்டு உமன் ஃபைவ் எதையும் கண்டுக்காமல் அவங்க ஃபோட்டோகிராஃப் காட்டுறதுலேயே இருக்காங்க. லிட்டில் பாய் சொல்கிறான், என்னோடது என்னோடதுன்னு. ஸ்மால் ஸ்மால் கேர்ளும் அதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் இதை ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் பாய் சொல்கிறான். அந்த லிட்டில் கேர்ள் சொல்கிறது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு உமன் செவன் சொல்கிறாங்க. ஷிட் டவுன் தோரோத்தியா, தோரோத்தியோட அம்மா சொல்கிறாங்க, உட்கார் தோரோத்தியா, அமைதியாக உட்காரு, இல்லாட்டி நான் உங்கள் அப்பா கிட்டே சொல்லிடுவேன், சண்டை வந்துடும், இதான் வந்துட்டு லாஸ்ட் டைம், நான் இனிமேல் எங்கே கூட்டிகிட்டே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உமன் செவன் சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் சி இஃப் ஐ கேர்,
பாப்போம் சொல்லிட்டு அவர் சொல்கிறா. உமன்ஸுக்கு சொல்கிறாங்க, ஐ விஷ் சம் பீப்புள் வுட் கீப் தர் சில்ட்ரன் அண்டர் கண்ட்ரோல். சில பேர் வந்துட்டு அவங்களோட பிள்ளைங்கள வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸுக்கு சொல்கிறாங்க. உமன் செவன் சொல்கிறாங்க, வெல் ரியலி ஆமாம், சில பேர் வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உமன் சிக்ஸ். உமன் செவன் சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் த லிட்டில் கேர்ள் அந்த லிட்டில் பாய் செட்டில் இன் டு த சீட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் சீட்டில் உட்காந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து சல்கிங் சல்கிங்னா வந்துட்டு ரொம்ப அப்படியே சோகமாக அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அவங்க அம்மா திட்டினோன்னு மேன் டூ, தர் ஷுட் பி அ ஸ்பெஷல் வெயிட்டிங் ரூம் ஃபார் சில்ட்ரன். மேனேஜர் சொல்கிறாரு, குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வெயிட்டிங் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அங்கே கூப்பிட்டு போக சொல்கிற மாதிரி த மெட்டாலிக் ஸ்க்ரீச் இஸ் கேர்ட் அகெயின் ஃப்ரம் த சர்ஜரி, ஃப்ரெஷ் ஜாப்ஸ் ஃப்ரம் உமன் ஒன். மறுபடியும் அந்த சர்ஜரி ரூம்லேருந்து என்னமோ மெட்டல் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. உமன் ஒன், ஐயோ என்னால் இங்கே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மேன் ஃபோர் க்ரான்ஸ், மேன் ஃபோரும் வழியில் அழுகிறாரு. ஸ்மால் பாய், வாட் வாஸ் தட் நாய்ஸ் மம்மி. அந்த சின்ன பையன் கேட்குறான், இது என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உமன் எயிட் சொல்கிறாங்க, டோன்ட் ஆஸ்க் ஆக்வர்ட் கொஷின்ஸ் மோரிஸ், தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத மோரிஸ், பேசாமல் உட்கார அப்படின்னு சொல்லி உமன் எயிட் சொல்கிறாங்க. மேன் செவன் கேட்குறாரு, ஐ வில் டெல் யூ லிட்டில் பாய், த நாய்ஸ் வாஸ் அ மேன் ஹேவிங் எ டூத் அவுட். தட்ஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு சவுண்ட் வென் யூ ஹாவ் யுவர்ஸ் அவுட், ஒன்லி மச் மச் லவுடர் பிகாஸ் இட் வில் பி இன்சைட் யுவர் ஹெட். அதாவது வந்துட்டு நான் சொல்கிறேன் தம்பி, மேன் செவன் சொல்ல நான் சொல்கிறேன் தம்பி, இது வந்துட்டு பல் வந்துட்டு பிடுங்குறாங்க உள்ள, நீலாம் ஒன்றுக்கும் இப்படி தான் பிடுங்குவாங்க, இன்னும் சவுண்டாக இருக்கும், தலை வரைக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மேன் செவன். உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க, வாட் ஐ திங்க் டு டெல் அ ஸ்மால் பாய், என்ன இதெல்லாம் போய் சின்ன பையிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உமன் சிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. மேன் சிக்ஸ் அப்படியே குழப்பத்தில் இருக்காரு. மேன் செவன் சொல்கிறாரு, இட் வில் டூ த லேட் குட், பிரிங் எம் அப் நேச்சுரல் ஐ ஆல்வேஸ் சே. ஸ்மால் பாய் சொல்கிறாரு, ஓ மம்மி மம்மி டேக் மீ டு ஸ்கூல் குயிக், டேக் மீ டு ஸ்கூல், இது எல்லாத்தையும் கேட்டு அவன் சொல்கிறான். மம்மா நான் ஸ்கூலுக்கே போயிடறேன், என்னை ஸ்கூல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி குட்டி பையன் சொல்கிறான். உமன் எயிட் சொல்கிறாங்க, டேக் யூ டு ஸ்கூல் ஒர் வாட் ஆன் எர்த் டூ யூ மீன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், ஐ ஹவ் நாட் காட் டூத் ஏக் அட் ஆல், எனக்கு பல்லு வலிலாம் இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே பல்லு வலின்னு சொன்னேன், என்னை ஸ்கூலுக்கே கொண்டே விட்டுருங்கம்மா, இவங்கெல்லாம் இப்படிலாம் பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் பாய் சொல்கிறான். எவ்ரி ஒன் எல்லோரும் சிரிக்கிறாங்க. உமன் எயிட் வந்துட்டு ஓகே நான் உன்னை ஸ்கூல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உமன் எயிட் வந்து அந்த பையனை காதை பிடிச்சி வெளில கூப்பிட்டு போகிறாங்க. நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டு உனக்கு நல்லா அடி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே காதை பிடிச்சி அவனை கூப்பிட்டு போகிறாங்க உமன் எயிட்டு. உமன் எயிட்டும் அந்த பையனும் வந்துட்டு ஸ்மால் பாய் அழுதுகிட்டே போகிறான். ரெண்டு பேரும் வந்துட்டு வெளில போயிட்டாங்க அந்த இதை கிளினிக்கை வச்சு. மேன் ஃபைவ், லிட்டில் டிஸ்பிளின் தட்ஸ் வாட் பிஹே வான்ஸ், அப்பா இப்போயாவது கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கும், அவன் அந்த பையனுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மேன் ஃபைவ் சொல்கிறாரு. உமன் ஃபைவ், இன்னமும் உமன் ஃபைவ் இவ்வளோ நடந்தும் அவங்க ஃபோட்டோவை மட்டும் காமிச்சிட்ருக்காங்க, இது பாருங்கள் ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக இருக்குல்ல உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபைவ் சொல்கிறாங்க. அவங்க வந்து சர்ஜரியிலேருந்து ஒரு நல்ல சுத்தியில் அடிக்கிற சத்தம் கேட்குது. உமன் சிக்ஸ், எஸ் இட் டஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நர்ஸ் வந்து சர்ஜரி ரூம்லேருந்து வெளில வராங்க. டென்டிஸ்ட் சொல்கிறாரு, டூ ஹரி நர்ஸ் அவர் ஆர் ஐ வி வில் நெவர் கெட் திஸ் திங் ஷிஃப்ட், சீக்கிரமாக வாங்க நர்ஸ் இல்லாட்டி வந்துட்டு இதை வந்து நம்மளால் ஷிஃப்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் ரூம்லேருந்து கத்துறாரு. நர்ஸ் வந்துட்டு வாக்ஸ் நான் நர்ஸ் வந்து ஸ்டேஜ்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துட்டு மேன் சிக்ஸ் சொல்கிறாரு, வெல் ரியலி ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் வெயிட், ஓ நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணவே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேன் சிக்ஸ் சொல்கிறாரு. ஆர் யூ ரெடி ஸ்டாண்டிங், மேன் ஃபைவ் சொல்கிறார், நெய்தர் கேன் ஐ வில் பி வெரி லேட் ஃபார் ஒர்க், என்னாலே முடியாது எனக்கும் லேட் ஆகிடுச்சு வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேன் ஃபைவ் சொல்கிறாரு. ஏன்னே மேன் ஃபைவும் மேன் சிக்ஸும் வெளில போயிடுறாங்க லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க, பட் ஷுர்லி தே கான் பி ரியலி பி யூஸிங் தோஸ் டூத்ஸ் டூல்ஸ் டு டேக் அவுட் எடுத்து. உமன் சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் ஹேமர் சுற்றி எல்லாம் வச்செல்லாம் பல்லெல்லாம் எடுக்க மாட்டாங்க உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. உமன் ஃபோர் சொல்கிறாரு, சொல்கிறாங்க, யூ ஹியர்ட் வாட் த மேன் செட், இந்த மேன் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபோர் சொல்கிறாங்க. உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க, அண்ட் தோஸ் மென் ஹாவ் கான் டூ, ஆமாம் அவங்க தான் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. மேன் செவன் சொல்கிறாரு, கவர்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தெம், தே கான் டேக் இட், இவங்களாம் கோலைங்க அவங்களால பல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன் செவன் சொல்கிறாரு. லிட்டில் கேர்ள் சொல்லுது, மம்மி ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங் அபவுட் மை டூத் எக் டூ, நானும் வந்து விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பல் வலின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் கேர்ள் சொல்லுது. உமன் செவன், நான் சென்ஸ், என்ன தோத்தி அப்படி பண்ணுற, உன்னோட டூத் வந்துட்டு அப்படியே பிளாக் கலரில் இருக்குது, கிச்சனில் அடுப்படி மாதிரி இருக்குது, ஒரு ஒன்லி ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. இந்த லிட்டில் கேர்ள் வந்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிருது. மேன் டூ சொல்கிறார், ஐ கான் ஸ்டாண்ட் ஹவுலிங் சில்ட்ரன் ஐ எம் ஆஃப், உடனே மேன் டூ திட்டுறாரு, இப்படிலாம் கத்திட்டுலாம் பிள்ளைங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேன் டூ திட்டுறாரு. மேன் த்ரீ சொல்கிறாரு, ஐ கான் ஸ்டாண்ட் தெம் எய்தர் ஐ எம் கம்மிங் வித் யூ, என்னாலே நிற்க முடியாது நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன் த்ரீயும் சொல்கிறார். உடனே மேன் டூ மேன் த்ரீயும் வெளில போயிடுறாங்க.
ஓகேவா? உமன் 7 சொல்கிறாங்க, நவ் சி வாட் யூ ஹவ் டன் டோரோத்தியா, யூ ஹவ் சேஸ்டு தோஸ் மென் அவே. நீ என்ன செஞ்சுருக்கேன்னு பாரு டோரோத்தியா, நீ ரெண்டு பேரை வெளில அனுப்பிட்ட, மேன் டு ஒயின் த்ரூயும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 7 சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் தே ஆர் லைக், உடனே சின்ன பொழுது தான் அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த லிட்டில் கேர்ள் மறுபடியும் அழுகுது. நர்ஸ் வந்துட்டு டைம் வித் அ ஹாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் என்டர்ஸ், ஒரு ஹாக்ஸா கூட ஹாக்ஸாவை கையில் எடுத்துக்கிட்டு நர்ஸ் வந்துட்டு வர்றாங்க. உமன் 1, ஓ ஜோ ஜோ ஹி வில் நெவர் ஸ்டாண்ட் இட், தி சவுண்ட் ஆஃப் சாயிங் ஆல்வேஸ் டிட் ஹி புட் ஹிஸ் டீத் ஆன் எஜ். ஐயோ என்ன இதெல்லாம் கொண்டு போகிறீங்க, ஜோவால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 மறுபடியும் புலம்புறாங்க. மேன் 7 சொல்கிறாரு, திஸ் டைம் த சா வில் பி ஆன் த எஜ் ஆஃப் ஹிஸ் டீத், இந்த டைம் வந்துட்டு அவரோட பல்லோட எஜ்ஜில் தான் இதை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன் 7 சொல்கிறார். உமன் 2 சொல்கிறாங்க, ஓ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி உமன் 2 சொல்கிறாங்க. மேன் 7 சொல்கிறாரு, கான்ட் ஐ மேக், நான் ஒன்றும் ஜோக் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மேன் 8 சொல்கிறாங்க, வி நீட் எவ்ரி திங், நான் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சேராக தான் எடுத்துக்கணும், தைரியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 8 சொல்கிறார். உமன் 4 சொல்கிறாங்க, ஷுவர்லி இட்ஸ் அகெயின்ஸ்ட் த லா ஃபார் அ டென்டிஸ்ட், இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, இது வந்துட்டு லா படி விதிப்படி இது மாதிரிலாம் ஒரு டென்டிஸ்ட் செய்யவே மாட்டாங்க, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உமன் 4 சொல்கிறாங்க. ஒரு சவுண்ட் ஆஃப் வேலி வயலண்ட் சாவிங் இஸ் ஹேர்ட் ஃப்ரம் த சர்ஜரி, மேன் 4 க்ரோன் சொல்லி, அதே உள்ளேருந்து அப்படியே ரொம்ப அப்படியே சத்தமாக சத்தம் கேட்குது அந்த சர்ஜரி ரூம்க்குலேருந்து. மேன் 4 வந்து வழியில் ரொம்ப கத்துறாரு. உமன் 1 சொல்கிறாங்க, ஓ ஜோ நோ ஜோ, அவங்க அவங்கள அவர் தான் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜோ கையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க அந்த அடிக்க சத்தம் கேட்டணும். உமன் 1 என்ன பண்ணுறாங்க, அந்த டோரை போய் தட்ட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே உமன் 2 போவும் உமன் 6 போய் தடுத்து உங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. உமன் 1, அடுத்து உமன் 3, யூ ரியலி மஸ்ட், நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் 3 சொல்கிறாங்க. உமன் 2 சொல்கிறாங்க, ஐம் ஷூர் இந்த அந்த இடத்துல இன்னும் தப்பால எதுவும் நடக்காது, நீங்கள் பத்திரமா இருப்பார் ஜோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 சொல்கிறாங்க. உமன் 1 மறுபடியும் உட்கார வைக்கிறாங்க. உமன் 1, என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 சொல்கிறாங்க. உமன் 3 சொல்கிறாங்க, நானும் வந்துட்டு என்னோடய பல்வலியோடு தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 3 சொல்கிறாங்க. உமன் 4 சொல்கிறாங்க, ஸோ டூ ஐ, மீ டூ, தோஸ் பில்லர்ஸ் வுட் நெவர் ஃபிட் மை மவுத் எனிவே, இட்ஸ் பெட்டர் தென் பீயிங் மர்டர்ட் அவே. உடனே உமன் 3 சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பல்வெளியெலாம் இது பல்வெளியே பொறுத்துக்கலாம் போல இவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உமன் 3 சொல்கிறாங்க. உமன் 4 அதே மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் முணங்கிட்டு இப்போ வந்து உமன் 3, உமன் 4, உமன் 6 மூணு பேருமே, 3, 4, 6 மூணு பேருமே வந்துட்டு வெளில கிளம்பி போயிடுறாங்க. மேன் 7 சொல்கிறாரு, உமன் 6 வந்துட்டு இவங்க கூட ஃபோட்டோ பார்க்குறதுக்கு வெளிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. மேன் 7 சொல்கிறாரு, ஜஸ்ட் வாட்ச் தெம் கோ கவர்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தெம், பாருங்கள் எல்லோரும் போகிறாங்க எல்லோரும் கோழைகள் அப்படின்னு சொல்லிட்டு உமன் மேன் 7 சொல்கிறாரு. உமன் 2 சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பேசிகிட்டே இருக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கும் வந்துட்டு அந்த டைமில் நர்வஸ்னஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 சொல்கிறாங்க உள்ளே போனால். மேன் 7 சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன நான் என்ன இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 7 சொல்கிறாரு. உமன் 2 சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு அதெல்லாம் இது பண்ண தேவையில்லை, நானும் கடைசியாக வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த சாஸ் பண்ணுற சத்தம் வந்துட்டு கேட்குது, ரொம்ப சத்தமாக இருக்குது. உமன் 1 என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வெயில்ஸ் பண்ணுறாங்க. மேன் 4 அழுகிறாரு, உமன் 1 ரொம்ப அழுகிறாங்க. உமன் 5 என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஃபோட்டோ பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெல் ரியலி ஹவு ரூடு. உமன் 5 வந்துட்டு உமன் 7 கிட்டே போகிறாங்க. அவங்க வந்துட்டு போய் உமன் மேன் 8 கிட்டே போய் கேட்குறாங்க, நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறீங்களா, அவர் டபக்கு நினச்சி வெளில போயிடுறாரு, அவரும் போயிட்டாரு. அடுத்து மறுபடியும் போய் 7 கிட்டே போய் கேட்குறாங்க, என்னோடய ஹாலிடே ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உமன் 7, வெல் ஐ டோன்ட் ரியலி, இல்லை எனக்கு வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 7 சொல்லிடுறாங்க. உமன் 5 அப்போ சொல்கிறாங்க, நவ் நவ் டோன்ட் பி ஷை, நவ் திஸ் ஒன் இஸ் எ பிட் பிளட், பட் டவுன் இன் த கார்னர் யூ கேன் சி மை சிஸ்டர் இன் லாஸ் லிட்டில் பாய். உமன் 7 டேக்ஸ் த ஆஃபர்ட் ஃபோட்டோகிராஃப் ரிலக்டன்ட்லி அண்ட் டு லுக் அட்ஸ் இட் வேக்கன்ட்லி. தி சர்ஜரி டோர் ஓப்பன் அண்ட் த டென்டிஸ்ட் என்டர்ஸ், ஹி லுக்ஸ் வெரி ஹாட் அண்ட் பாத்தர்ட், ஸ்டாண்ட்ஸ் இந்த டோர்வே. அப்படியே உமன் 7 வேணாம்னு சொல்லி உங்களை விடலை. உமன் 5 மறுபடியும் உங்ககிட்ட போயிட்டு இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இது சும்மா அப்படியே பிளட்னா சும்மா அப்படியே லைட்டாக டல்லாக இருக்குது, இது வந்துட்டு இங்கே எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் இன்லா அவரோட லிட்டில் பாய் அப்படி அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிட்டே இருக்காங்க. உமன் 7 வந்துட்டு பிடிக்காமல் அந்த ஃபோட்டோ அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அப்போ தான் டென்டிஸ்ட் வந்துட்டு அந்த சர்ஜரி ரூம்லேருந்து வெளில வராரு. அவர் அப்படியே ரொம்ப அப்படியே கொதிச்சு போயிருக்காரு, டோர்வேல நிற்கிறாரு. டென்டிஸ்ட் சொல்கிறார், ஐ எம் ஃபெட் அப் வித் திஸ், ஐ எம் ஆஃப் டு கெட் சம் ஒன் ஹூ நோ சம்திங் அபவுட் இட். அவர் டோர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, அப்பா என்னால் இல்லை முடியலப்பா, நான் வந்துட்டு இந்த வேலை செய்கிறவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வரணும், கூட்டு வந்து வேலையை பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. தி ரெண்ட் ஸ்ட்ரைட்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிட்ஸ்.
அவரும் வந்துட்டு ஸ்டேஜை தாண்டி வெளில போயிடுறாரு. ஒரு மூமெண்ட்டில் பார்த்தா உமன் டூ, மேன் ஃபோர், மேன் உமன் ஃபைவ் சிட் கேப்பிங். அவங்களாம் அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி உட்காந்துருக்காங்க. உமன் டூ, மேன் ஃபோர், மேன் உமன் ஃபைவ். உமன் ஒன்று வந்துட்டு வெயில்ஸ், அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ உமன் டூ, உமன் செவன் அண்ட் லிட்டில் கேர்ள் ஸ்டாண்ட் அண்ட் மேக் த ஃபார் த டோர் லிஃப்ட். அதுக்கிட்ட போகிறாங்க. மேன் சென்சரா, திஸ் இஸ் த எண்ட், அப்பா முடிஞ்சிருச்சு, நான் அப்போ ஆஃப், நான் போகிறேன் சொல்லி சொல்கிறார். தெர் ஆர் கை கிரைஸ் ஆஃப் மீ டூ, ஸோ ஐ ஆம் ஐ ஹியர் ஐ கோ எக்ஸட்ரா அண்ட் ஆல் எக்ஸப்ட் உமன் ஒன் அண்ட் உமன் ஃபைவ். எல்லாருமே நான் போகிறேன், நானும் போகிறேன் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. உமன் ஒன்றும் உமன் ஃபைவும் மட்டும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. உமன் ஃபைவ் வெல் 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 ரியலி பீப்புள் ஆர் வெரி ரூடு, பீப்புளாக ரொம்ப ரூடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபைவ் சொல்கிறாங்க. உமன் ஒன்னை பார்த்து, வாட் எவர் இஸ் த மேட்டர் பை டியர், உமன் ஃபைவ் உமன் ஒன்னை பார்த்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உமன் ஒன் சொல்கிறாங்க, இது வந்துட்டு ஜோ, அவருக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஒன் சொல்கிறாங்க. உமன் ஃபைவ் சொல்கிறாங்க, ஜோ அவருக்கு என்னாச்சு, என்ன என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ஃபோட்டோ தானே காமிக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உமன் ஒன் சொல்கிறாங்க, எனக்கு உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஜோக்கு என்னாச்சுன்னு தெரில, என்னோடய ஹஸ்பண்ட் அவர் டென்டிஸ்ட் வந்துட்டு அவருக்கு வந்து பல் பார்த்தாரு என்னென்னமோ பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஒன் சொல்கிறாங்க. உமன் ஒன் சர்ஜரிக்கு, உமன் ஃபைவ் சொல்கிறாங்க, வெல் ஐ டோன்ட் சப்போஸ் ஹி ஹாஸ் கம் டு எனி ஹார்ம், அவருக்கு ஒன்றும் ஆகாது, வருவார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபைவ் சொல்கிறாங்க. ஐ டெல் யூ வாட் டியர், யூ நீட் சியரிங் அப், ஹியர் யூ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் எனி மை ஹாலிடே, நீங்கள் அது வரைக்கும் வந்து சியர் பண்ணுங்கள், என்னோடய ஹாலிடே ஃபோட்டோஸை பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபைவ் உமன் ஒன்றுக்கிட்டையும் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது உமன் ஒன்றுக்கு. உமன் ஃபைவ் சொல்கிறாங்க, வாட்ஸ் தட் வெரி அம்யூசிங் ஒன், உமன் ஃபைவ் லுக்ஸ் த்ரூ தர் ஃபோட்டோஸ், உடனே ஒன்று ஒன்றா காட்ட வாங்கிக்கிற உமன் ஃபைவ், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்க்குறாங்க. ஐ மஸ்ட் ஹாவ் லாஸ்ட் இட், ஓ எஸ் ஐ வில் ப்ராப்ளி பி ஓவர் தர், இங்கே தான் இருக்கும் அதை, அந்த ஃபோட்டோவை காணும், நான் எங்கேயும் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தேடுறாங்க. அவங்களோட பழைய முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தேடுறாங்க, அந்த ஃபோட்டோவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. உமன் ஒன் வந்துட்டு அப்படியே அழுகிறாங்க. என்டர் மேன் ஒன், அப்போ தான் மேன் ஒன் வந்து சர்ஜரி ரூம்லேருந்து வெளில வராரு. மேன் ஒன் சொல்கிறாரு, என்னாச்சு எமிலி அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஒன்றை பார்த்து கேட்குறாரு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு. உமன் ஒன் சொல்கிறாங்க, ஓ நீங்கள் ஆல்ரைட், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஒன் கேட்குறாங்க. மேன் ஒன் சொல்கிறாரு, ஆ எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் சொல்கிறார். மேன் ஒன் உமன் ஒன் சொல்கிறாங்க, ஆனால் வந்துட்டு ஒரே சுத்தியில் அடிக்கிற சத்தமும் ஒரே இதுவாக சத்தமாக இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஒன் சொல்கிறாங்க. அதுக்கு மேன் ஒன் சொல்கிறாங்க, அது வந்து டென்டிஸ்ட் வந்துட்டு அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு அவரோட இந்த பல் திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேபினெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணார், அதான் அவ்வளோ சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மேன் ஒன். அவர் எதுவுமே பல்லுக்கு பார்க்கல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு சுற்றியெல்லாம் வச்சு. உமன் ஒன் சொல்கிறாங்க, அவரோட கேபினெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. மேன் ஒன் சொல்கிறாரு, எஸ் யூ சி ஹி லாஸ் த கீ, அவர் வந்து சாவியை தொலைச்சிட்டார் அவரோட பாக்ஸோட, ஸோ வந்துட்டு அதை தான் தேடினார். உமன் ஒன் சொல்கிறாங்க, ஸோ ஹீ ஹாஸ் நாட் டன் எனி திங் டு யூ ஜோ, அவர் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஒன் கேட்குறாங்க. மேன் ஒன் சொல்கிறாரு, நாட் அ திங், ஐ கான்ட் வெயிட் எனி லாங்கர் திஸ் மார்னிங், ஐ ஹவ் மேட் அன் அப்பாயின்மெண்ட் வித் ஹிம் ஃபார் திஸ் ஈவினிங் இன்ஸ்டெட், நர்ஸ் ஹவ் கிவ் மீ சம் பில்ஸ் டு டெபன் த பெயின் இன் த பீட்டு, எனக்கு அவர் எதுவுமே பண்ணல, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், அவர் வந்துட்டு எனக்கு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, நர்ஸ் வந்துட்டு எனக்கு வலிக்கு வந்துட்டு மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன் ஒன் சொல்கிறாரு. உமன் ஒன் சொல்கிறாங்க, அப்பாடா நான் என்னமோ நினச்சிட்டேன் சொல்லி சொல்கிறாங்க. மேன் ஒன் சொல்கிறாரு, ஓகே ஆல்ரைட் நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிறது வந்து உமன் ஒன்றும் மேன் ஃபைவ் மட்டும்தான் வெயிட், உமன் ஃபைவ் தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லாருமே அவர் வெளில போனோடனையுமே மிச்சம் எல்லாருமே அந்த டைம்லேயே வெளில போயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தவங்களும். உடனே உமன் ஒன் அண்ட் மேன் ஒன் வெளில போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸ் வந்துட்டு அந்த சர்ஜரிக்குலேருந்து வெளில வர்றாங்க. அந்த அவங்க வந்து ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு டென்டிஸ்ட் வந்து என்டர்ஸ் லெஃப்ட், த டென்டிஸ்ட் இஸ் வேவிங் எ கீ. டென்டிஸ்ட் சொல்கிறாரு, அந்த டென்டிஸ்ட் மறுபடியும் லெஃப்ட் சைடில் என்டர் ஆகுறாரு, கீ வச்சுருக்காரு. டென்டிஸ்ட் சொல்கிறாரு, ஆ நான் இந்த கீ எந்தோ கிடச்சிருச்சு, இட் வாஸ் இது வந்து டெலிஃபோன் டைரக்டருக்கு கீழே தான் இருந்துச்சு, எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் வந்து வராரு. நர்ஸ் சொல்கிறாங்க, அவங்க ஃபஸ்ட் பேஷண்ட் வந்துட்டு வெயிட் பண்ணல, அவர் வந்துட்டு ஈவினிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார், சாயந்தரம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார், அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்கிறாங்க. டென்டிஸ்ட் சொல்கிறாரு, ஓகே பரவாயில்ல, வேறு அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் சொல்கிறாரு. சர்ஜரி ரூம்குள்ளே போகிறார் அவர். நர்ஸ் வந்துட்டு உமன் ஃபைவை பார்க்குறாங்க, அவங்க இன்னமும் ஃபோட்டோகிராஃப் தான் பார்த்துட்ருக்காங்க. நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் தி டென்டிஸ்ட் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபைவை பார்த்து சொல்கிறாங்க. உமன் ஃபைவ் சொல்கிறாங்க, நீங்கள் என்னையா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நர்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சர்ஜரிக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உமன் ஃபைவ் சொல்கிறாங்க, இவ்வளோ அதுக்குள்ளே இந்த லாங் கியூ போயிடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எவ்வளோ பேர் இருந்தாங்க, எங்கே போனாங்க என்னன்னே தெரியல, அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டே தான் இருந்தாங்க, இவ்வளோ கியூ போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஃபைவ் கேட்டுட்டு நர்ஸ் கூட சர்ஜரி ரூம்குள்ளே மறுபடி போகிறாங்க. அவ்வளோதான் அந்த ஸ்டோரி.